ஹாய்ங்க, இன்றைக்கி வந்து அரிசி பருப்பு சாதம் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். நான் வந்து அரிசியும் பருப்பையும் ஒன்றாவே வந்து இது அரை விளக்கு அது அரை விளக்கு போட்டு ஒரு ஹாஃப் அன் ஹவர் முன்னாடி வந்து நான் ஊற வச்சுட்டேன். இப்போ வந்து எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு சீரகம் போட்டுட்டு நல்லா பொரிஞ்ச உடனே வந்து நான் ஒரு 3 கிராம்பு வந்து உள்ளே போட்டுட்டேங்க. போட்டுட்டு உள்ளே நம்ம கருவாப்பத்தலை இது வந்து நல்லா பொரிஞ்சிடணும். அதுக்கப்புறம் வந்து உள்ளே கருவாப்பத்தலை பச்சை மிளகா வந்து காரத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. நீங்கள் குழந்தைங்களுக்கு செய்கிறீங்க அப்படின்னா வந்து சாம்பார் பொடி உள்ளே மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்குங்க, அவங்களுக்கு மிளகா வாய்க்கும் வராது. இப்போ கருவேப்பிலை பொரிஞ்சதும் வந்து பச்சை மிளகா போட்டுட்டேங்க. போட்டுட்டு பூண்டு நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ போடுறீங்களோ அந்த அளவுக்கு பருப்பு சாதம் நல்லாயிருக்குங்க. ஸோ வந்து பூண்டு ஓரளவுக்கு நீங்கள் நிறையாவே போட்டுக்கோங்க. இப்போ பூண்டையும் போட்டுட்டு வெங்காயம் உள்ளே போட்டுட்டேங்க. ரெண்டையுமே நான் போட்டுட்டு இது நல்லா ஓரளவுக்கு வணங்க, ஏன்னா மறுபடியும் வேகும். ஸோ ஓரளவுக்கு நல்லா வணங்கினாவே நமக்கு போதும். அந்த அளவுக்கு வணங்கினோடனே வந்து நான் தக்காளி ஆட் பண்ணுறேன். ஒரு சிலர் வந்து பருப்பு சாதத்துக்கு தக்காளி வேண்டான்னு நினைப்பாங்க, ஸோ தக்காளி சாதம் மாதிரியே தெரியும் அப்படிங்கிற மாதிரி. ஆனால் தக்காளி ஒரு கொஞ்சம் ஒரு ஹாஃப் தக்காளி அப்படி போட்டுக்கிட்டீங்க அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாகவே இருக்குங்க. ஸோ இதை நல்லா வணங்க விட்டுட்டேன். இப்போ வணங்கினதும் வந்து உள்ளே வந்து மஞ்சத்தூளும் உப்பும் நான் ஆட் பண்ணிக்கிட்டேங்க. நீங்கள் வந்து சாம்பார் பொடியும் கூட ஆட் பண்ணுறனாலும் பண்ணிக்கோங்க, அதுவும் நமக்கு நல்ல டேஸ்ட்டாகவே இருக்கும். ஸோ ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சம் நீங்கள் வந்து தண்ணி வந்து நார்மலாக எப்போ ஊற்றுவோம் இல்லைங்களா அந்தளவுக்கு ஊற்றுனீங்கன்னா பொழு பொழுன்னு இருக்கும். இல்லை அப்படின்னா வந்து நீங்கள் கொஞ்சம் சேர்த்து ஊற்றுங்க. நல்லா கொல கொல குழந்தைங்களுக்கு கொடுக்குறோம் அப்படின்னா வந்து உள்ளேயே வந்து என்னென்ன காயம் எல்லாம் இருக்கோ அந்த காயும் உள்ளே போட்டுட்டு நீங்கள் தண்ணி கொஞ்சம் சேர்த்து ஊற்றிட்டீங்க அப்படின்னா நல்லா கொல கொலன்னு ஆயிரும். குழந்தைங்களுக்கு அப்படியே நீங்கள் கையில் மசிச்சு கொடுக்குற மாதிரியே ஆயிருங்க. நம்ம வந்து வீட்டில் நான் பெரியவங்களுக்கு செய்கிறனால வந்து நான் நார்மலாக எப்போ ஊற்றுற அளவுக்கே நான் தண்ணி உள்ளே விட்டுட்டேன். பருப்புக்கு வந்து நம்ம அந்த தக்காளியில் இருக்க தண்ணி எல்லாமே போதும். ஸோ அந்த அளவுக்கு தண்ணி விட்டுட்டேன் நான். இப்போ அரிசி உள்ளே போட்டுட்டு தண்ணி கொதிச்சுனே உள்ளே போட்டுட்டு நான் வந்து ஒரு சும்மா ஒரு தட்டை வச்சு மட்டும் மூடி வச்சுட்டேங்க. கொஞ்சம் நல்லா மிக்ஸ் ஆகட்டும் அப்படின்னு. நீங்கள் இப்படியே மூடி வச்சிட்டிங்க அப்படின்னா வந்து நல்லா கொல கொலன்னு வந்துடும். இல்லை நீங்கள் கொஞ்சம் நேரம் இதை லிட்டு போடாமல் இப்படியே வேக வச்சு மூடி வச்சிங்க அப்படின்னா வந்து கொல கொலன்னு வராமல் உதிரி உதிரியாக வருங்க. ஸோ இங்கே பாருங்கள், இப்போ நான் 3/4 வேக்காடு வெந்துருச்சு. ஸோ இதுக்கப்புறம் நான் வந்து லிட்டு வச்சு க்ளோஸ் பண்ணிட்டேன். ஸோ எனக்கு வந்து பொழு பொழுன்னு தான் சாப்பாடு வரும். நீங்கள் 3/4 வேகாமல் ஸ்டார்டிங்லேயே மூடி வச்சிட்டிங்கன்னா சாப்பாடு கொல கொலன்னு வந்துடும். அட் த சேம் டைம் வந்து நீங்கள் நெய் உள்ளே ஊற்றிட்டிங்கன்னா சாப்பாடு பத்திரும். ஸோ நீங்கள் வந்து எப்போவுமே பருப்பு சாப்பாடு வைக்கிறப்ப கடைசியாக வந்து இது மாதிரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் நெய் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.